அனைவருக்கும் வணக்கம். This is அனந்தமூர்த்தி from Evergreen Garden Channel கோயம்புத்தூர். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா டிரான்சிஸ்டரோட ஒரு இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன், how it is working as a switch அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், டிரான்சிஸ்டர் மோஸ்ட்லி ரெண்டு வகையான அப்ளிகேஷன் யூஸ் பண்றாங்க. One is amplifier, another one is switch. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுவிட்ச் என்னோட அப்ளிகேஷன் எப்படிங்கறத பார்க்க போறோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வீட்ல நீங்க ஒரு லைட் போடுறீங்க, ஒரு ஃபேன் போடுறீங்க, ஒரு கிரைண்டர் ஆன் பண்றீங்க, ஓடுதா இல்லையா? There is a switch இருக்குங்களா? அந்த சுவிட்ச் எல்லாமே என்ன மாதிரி சுவிட்ச் உங்களுக்கு தெரியுமா? இஸ் a mechanical switch. அது ஒரு ஸ்பிரிங் டென்ஷன்ல ஆபரேட் பண்றோம். அதே நீங்க வீட்ல ஒரு டிவி ஆன் பண்றீங்க, சப்போஸ் வசதியான வீட்ல ஏசி இருக்கு, ஏர் கண்டிஷன் ஆன் பண்றீங்க, இப்ப இந்த டிவி எல்லாமே ரிமோட்ல ஆன் பண்றோம். அப்ப இதெல்லாம் எப்படி நடக்குது? There is a switch is inside the TV. That means ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் தான் சுவிட்ச் ஆன் பண்ணுது. அப்ப மோஸ்ட்லி the transistor is also working as a switch. அப்போ இந்த டிரான்சிஸ்டர் எப்படி சுவிட்சா வர்க் பண்ணுதுங்கறத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், டிரான்சிஸ்டர்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு இஸ் PNP டிரான்சிஸ்டர். சோ PNP டிரான்சிஸ்டர்ல மெஜாரிட்டி இஸ் ஹோல்ஸ். சோ another one is NPN டிரான்சிஸ்டர். NPN டிரான்சிஸ்டர்ல மெஜாரிட்டி இஸ் எலக்ட்ரான்ஸ். சோ PNP-ல மெஜாரிட்டி ஹோல்ஸ், NPN-ல மெஜாரிட்டி எலக்ட்ரான்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு கான்ஃபிகரேஷன் படிச்சிருப்பீங்க. சோ காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன், காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன், காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷன். இப்போ எல்லா சர்க்யூட்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு இன்புட் ஒரு அவுட்புட். நீங்க டிவி ஆன் பண்றீங்க, அது இன்புட் கொடுக்குறீங்க, டிவி ஆன் ஆகுது, அது அவுட்புட். அப்ப எனி சர்க்யூட் இஸ் தேர் இஸ் இன்புட் சர்க்யூட் அண்ட் அவுட்புட் சர்க்யூட். இந்த டிரான்சிஸ்டர் பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் அ இன்புட் அண்ட் அவுட்புட். இது பாத்தீங்கன்னா இன்புட் சைட், அனதர் இஸ் அவுட்புட் சைட். சோ எமிட்டர் இஸ் காமன். அப்போ காமன் பேஸ்ல பேஸ் இஸ் காமன் பிட்வீன் தி இன்புட் அவுட்புட், எமிட்டர் இஸ் காமன் பிட்வீன் தி இன்புட் அவுட்புட், ஏர் கலெக்டர் இஸ் காமன் பிட்வீன் தி இன்புட் அவுட்புட். இது மூணு கான்ஃபிகரேஷன். இந்த மூணு கான்ஃபிகரேஷன்ல காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன் தான் அதிகமா யூஸ் பண்றாங்க. ஒய் இத நீங்க தெரிஞ்சுக்கணும். காமன் எமிட்டர் இஸ் மோஸ்ட்லி யூஸ் பிகாஸ் உங்களுக்கு கெயின் அப்படின்னா என்ன? கெயின் அப்படின்னா அவுட்புட் டிவைடட் இன்புட். அப்ப கரண்ட் கெயின் அப்படின்னா அவுட்புட் கரண்ட் பை இன்புட் கரண்ட். இந்த காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன்ல அவுட்புட் இஸ் கலெக்டர் கரண்ட், இன்புட் இஸ் பேஸ் கரண்ட். So current gain is called beta in common emitter configuration. Correct output current by input current, IC by IB. So இதுல பாத்தீங்கன்னா collector is always moderately doped, emitter is always heavily doped, base is lightly doped. அப்ப இந்த base lightly dopedனால current base current கம்மியா இருக்கும், micro ampsல இருக்கும். Collect current milli ampsல இருக்கும். அப்ப gain is always more than 1. அப்ப gain அதிகமா இருக்கும். இப்ப நம்ம ஒரு business பண்றோம், லாபம் அதிகமா இருந்தா அந்த பிசினஸ் பண்ணுவோமா, லாபமே இல்லாம பிசினஸ் பண்ணுவோமா? சோ காமன் பேஸ்ல பாத்தீங்கன்னா கெயின் இஸ் லெஸ் தென் 1. அப்ப நம்ம பிசினஸ் தான் நட்டத்துக்கு பண்ற மாதிரி. அப்ப காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன் கெயின் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1, 50 100 250 அந்த மாதிரி இருக்கும். சோ தட்ஸ் வை பிகாஸ் ஆஃப் தி ஹை கரண்ட் கெயின், பிகாஸ் ஆஃப் தி ஹை கரண்ட் கெயின் காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன் இஸ் மோஸ்ட்லி யூஸ். இத நீங்க தெரிஞ்சுக்கணும். தென் சோ இந்த கான்ஃபிகரேஷன்ல நீங்க சுவிட்சிங் ஆபரேஷன் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நார்மலா தெரியும் ஃபார்வர்ட் பயஸ், ரிவர்ஸ் பயஸ். ஆல்ரெடி இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சோ ஃபார்வர்ட் பயஸிங் அண்ட் ரிவர்ஸ் பயஸிங். சோ ஃபார்வர்ட் பயஸிங், ரிவர்ஸ் பயஸிங். சோ ஃபார்வர்ட் பயஸிங் மீன்ஸ் சோ பாசிட்டிவ் டெர்மினல் இஸ் கனெக்டட் டு பி, சோ நெகட்டிவ் டெர்மினல் கனெக்டட் டு என். சோ ரிவர்ஸ் பயஸிங் மீன்ஸ் பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்டட் டு என், ரிவர்ஸ் பயஸிங். அப்ப இந்த டிரான்சிஸ்டர் அப்ளிகேஷன்ல எப்பவுமே இன்புட் சைட் ஃபார்வர்ட் பயஸ், பேஸ் எமிட்டர் ஃபார்வர்ட் பயஸ். அப்ப பாருங்க பேஸ் இஸ் கனெக்டட் டு, சோ ஹியர் இட் இஸ் மென்ஷன்ட் அஸ் எ பி மெட்டீரியல். சோ பேஸ் பி, இது பி பேஸ், பி மெட்டீரியல் இஸ் கனெக்டட் டு பாசிட்டிவ், அப்ப ஃபார்வர்ட் பயஸ். சோ என் மெட்டீரியல் இஸ் கனெக்டட் டு பாசிட்டிவ், ரிவர்ஸ் பயஸ். அப்ப டிரான்சிஸ்டர்ல இன்புட் ஃபார்வர்ட் பயஸ், அவுட்புட் ரிவர்ஸ் பயஸ். ஓகேங்களா? சோ இந்த கண்டிஷன்ல அப்ப நம்மளுடைய சுவிட்சிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பாக்குறோம். இது பாக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் நோ த கரண்ட் ஈக்குவேஷன்ஸ். சோ கரண்ட் ஈக்குவேஷன் இப்ப சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. சோ ஒரு டிரான்சிஸ்டர் போடுறேன், ஒரு டிரான்சிஸ்டர்ல டிரான்சிஸ்டர் சர்க்யூட் இஸ் அகைன் ஐ அம் டிராயிங் வித் சிம்பிள் மேனர். சோ இட் இஸ் ஆர் பி, இட் இஸ் அ பேஸ் கரண்ட் ஐ பி, தேர் இஸ் அ டிரான்சிஸ்டர், சோ எமிட்டர் இஸ் கனெக்டட் டு கிரவுண்ட், தேர் இஸ் அ இன்புட் வோல்டேஜ், so it is a vi or vb எப்படினா வெச்சுக்கலாம். புக்ல cbc புக்ல vi னு கொடுத்திருக்காங்க, அதனால b னு சொல்லலாம். now there is a collector resistance, there is a collector supply, so this is called vcc.
So this current is called IC. Now this current is called IC. So this resistance is RC. So in the other one, collector, base, emitter. So this is called VCE. Collector to emitter pole voltage. So this is called VCE. So this is called VCE. That is also called as so V naught. So VCE. Now I'm going to write two equations. So input side for the circuit, output side for the circuit. You apply the Kirchhoff's voltage law. This is VI, voltage rise equal to resistance value upon a drop IBRB plus VBE. Okay, now therefore IB equal to VI minus VBE divided by RB. Poor base current. Okay, now in the base current. புரிஞ்சிருச்சு. அப்ப இந்த பேஸ் கரண்ட் இருந்தா ஆட்டோமேட்டிக் கலெக்டர் கரண்ட். சோ கலெக்டர் கரண்ட் ஈக்குவல் டு பீட்டா டைம்ஸ் ஐவி. பீட்டா டைம்ஸ் ஐவி. இப்போ பேஸ் கரண்ட் ஈக்குவேஷன் வந்துச்சு, கலெக்டர் கரண்ட் ஈக்குவேஷன் ஐசி கண்டுபிடிச்சாச்சு. நவ வாட் இஸ் அவுட்புட் ஈக்குவேஷன். சோ அவுட்புட் ஈக்குவேஷன் பாருங்க. நவ இது அவுட்புட் வி நாட் ஈக்குவல் டு டிசி ஆல்சோ கால்ட் அஸ் VCE. இங்க பாருங்க VCC minus resistance சொல்ல போறதுனால டிராப். So VCC minus ICRC. Therefore you must know two equations. What is a base current? What is a IC? What is a output equation? இப்போ இந்த மூணு தெரிஞ்சதுனா இந்த டிரான்சிஸ்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத ஈஸியா புரிஞ்சிடலாம். So now what we are going to do, once again I will write the equation. So base current equal to, so IB equal to VI minus VBE. Normally VBE is in the order of microamps, sorry, in the order of 0.7 for silicon and 0.3 for germanium. Therefore IB can be changed, VI minus VBE divided by R. This is the basic. அடுத்து பாத்தீங்கன்னா IC equal to beta times IB. The gain. அப்ப என்ன input கொடுமா beta times கிடைக்கும், அது output current. Now output voltage equation V naught பாருங்க. V naught that is equal to collector emitter plus இங்க zero பண்ணியாச்சு. So V naught equal to VCE equal to VCC minus ICRC. So these three equations you must know. So base current, collector current, V naught. Now how the transistor is working? If there is a base current, base current kuduthina collector current irukum, collector current kuduthina V naught kadaikum, appo transistor is on. Base supply kudukala appadina base supply la enna aagum, base current irukka, base supply kudukala zero, this is zero. Therefore base neenga open panniruka base supply kudukala, if there is no input, there is no base current, there is no base current, there is no collector current, then automatically output is V naught equal to VCC. அப்போ transistor on ஆகல, transistor on ஆகல, that is called cut off. இப்போ எப்படி யூஸ் ஆகுறத ஒரு graph மூலமா உங்களுக்கு explain பண்றேன். You can see this graph, you're able to clearly understand. இது பாத்தீங்கன்னா load line சொல்லுவாங்க. இது இது புரிஞ்சிட்டா ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நீங்க பாருங்க when IC அது சப்ளை கொடுக்கல, பேசிக்கு சப்ளை கொடுக்கல. இங்க பாருங்க ஈக்குவேஷன் VCE and IC ரெண்டு கடையில ஒரு கிராஃப் போடுறோம். then there is no input supply, சப்ளை கொடுக்கல, therefore there is no base current. whenever there is no base current, there is no collector current. there is no collector current, therefore collector current இல்ல, என்ன ஆகும் பாருங்க ஜீரோ கரண்ட் அப்படின்னா then VCE equal to VCC. now so this is called VCE equal to VCC. So this point is called cutoff region. That is transistor current is not. therefore VCE equal to VCC, that is called cutoff. இப்போ புரிஞ்சிருச்சுங்களா? இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ல ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் படிச்சிருக்கோம், VCC minus
ACRC இந்த ஈக்குவேஷன் மாதிரி கொண்டு வரேன் when BC equal to 0 பாருங்க when BC when IC equal to 0 அந்த இடத்துல IC equal to 0 BC equal to BCC when BC equal to 0 axisல x axis 0 x axis 0 னா பாருங்க when BC equal to 0 therefore what will happen IC RC equal to BCC AC RC equal to BCC when BC equal to 0 therefore IC equal to BCC by RC IC equal to therefore IC in the other way that is called IC equal to BCC by RC so the line joining the two points is called load line புரியுதுங்களா therefore x axis and y axis right அப்போ this is maximum current flowing so that is called IC sat saturation current maximum current போகுது this is called IC sat இது பாத்தீங்கன்னா half idle therefore the transistor is operating in the three modes பார்த்திருக்கீங்க தரவுல படிச்சிருந்தா cut off region இது வந்து active region இது saturation region so this is you must know this is cut off this is saturated this is active region this is saturation region therefore when the transistor is operated amplifier la pathina active region work aagum amplifier la active region therefore in the switching operation the transistor must be either in cut off state or it may be in saturation state now I will give an example how the transistor is working with a simple way for example if a for a certain value of base current you know that BCE equal to BCC minus ICRC I am getting some data usually BCC equal to 12 volts if RC equal to 1 kilo ohms 1000 ohms okay ma'am then BCE equal to and also IC equal to I am telling IC equal to 12 milliamps IC equal to 12 milliamps but with the result so BCE equal to BCC equal to 12 volt minus IC is 12 milliamps 12 milliamps na into 10 to the minus 3 divided by 1000 podano into resistance is 1000 you will get 12 minus 12 that is equal to 0 volt so that means BC is 0 இப்போ நீங்க இந்த எக்ஸாம்பிள் வச்சு பாருங்க BCE 0 அப்படினா எமிட்டர் கலெக்டர் கடையில வோல்டேஜ் 0 தட் மீன்ஸ் இட் இஸ் a ஷார்ட் சர்க்யூட் சோ கலெக்டர் எமிட்டர் கனெக்ட் ஆயிச்சு ஃபர்ஸ்ட் ஓபனா இருக்கு இப்போ ஒரு பேஸ் கரண்ட் கொடுக்கறதனால ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் தி பேஸ் கரண்ட் பீட்டா ஈக்குவல் டு 100 தட் IB ஈக்குவல் டு பேஸ் கரண்ட் ஈக்குவல் டு IC டிவைடட் பை பீட்டா IC டிவைடட் பை பீட்டா So IC எவ்வளவு 12 milliamps 12 milliamps so 12 into 10 to 12 milliamps divided by 100 so you will get 120 microamps you will get a 120 microamps so அப்ப நீங்க பேஸ்க்கு ஒரு சப்ளை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டிரான்சிஸ்டர் ஆன் ஆகும் டிரான்சிஸ்டர் ஆன் மீன்ஸ் this collector and emitter is connected to ground so there is one switch நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம் இல்லீங்களா இப்படி இருக்கிற சுவிட்ச இப்படி க்ளோஸ் பண்ணிடுறோம் so similar way this function is operated in the transistor now I will give an example for the transistor is operating as a switch for example you are connecting a one supply VCC with the resistance of some resistance with the LED with the light emitting diode so with the diode which emits the light is connected to transistor which is connected to ground now you are giving a supply okay So simple fastest manner I am drawing. So this is a collector, this is a base, this is an emitter. Now, whenever there is a current force, now there is IC. So the light will glow. So this is RC. So this is RB. Now, if you give a supply, for example, I am giving a pulse of one second on, 1 second off. 1 second off
ஒரு செகண்ட் ஆஃப் ஒரு செகண்ட் திஸ் இஸ் கால்ட் ஒன் சைக்கிள் ஈக்குவல் டு 2 செகண்ட் ஒன் t இஸ் ஈக்குவல் டு 2 செகண்ட் வெச்சுக்கணும் ஒரு செகண்ட் ஆன் பண்றோம் ஒரு செகண்ட் ஆஃப் பண்றோம் இப்போ நம்ம ஒரு செகண்ட் சப்ளை கொடுத்த உடனே பேஸ் கரண்ட் போகும் சோ தட் இஸ் a பேஸ் கரண்ட் சோ பேஸ் கரண்ட் போச்சுனா டிரான்சிஸ்டர் கலெக்டர் கரண்ட் போகும் பீட்டா டைம்ஸ் சோ டிரான்சிஸ்டர் ஆன் ஆகும் டிரான்சிஸ்டர் ஆனது லைட் எரியும் அடுத்து 1 செகண்ட்ல தேர் இஸ் நோ சப்ளை சோ தேர் இஸ் நோ சப்ளை மீன்ஸ் தேர் இஸ் நோ பேஸ் கரண்ட் தேர் இஸ் நோ பேஸ் கரண்ட் மீன்ஸ் தேர் இஸ் நோ கலெக்டர் கரண்ட் தட்ஸ் அ டிரான்சிஸ்டர் இஸ் ஆஃப் புரியுதுங்களா சோ அப்போ ஆன் அண்ட் ஆஃப் இதுல இந்த ஒரு பல்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஆன் ஒரு செகண்ட் ஆஃப் ஒரு செகண்ட் ஆன் ஒரு செகண்ட் ஆஃப் இது மாதிரி தான் இந்த சீரியல் செட்ல இதெல்லாம் ஃபிளிக்கரிங்லாம் எலக்ட்ரானிக் சர்க்யூட் வச்சு போடுறாங்க அப்போ இந்த செவன் செக்மெண்ட் டிஸ்பிளே லாட் ஆஃப் சர்க்யூட்ஸ் ஹவ் இட் இஸ் ஆன் ஹவ் இட் இஸ் ஆஃப் சோ இந்த சுவிட்சிங் ஆபரேஷன் பொறுத்த வரைக்கும் கலெக்டர் எமிட்டர் பிசிஇ மஸ்ட் பி ஈக்குவல் இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் when there is a switching operation bce must be equal to 0 so அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டிரான்சிஸ்டரோட கெயின் செலக்ட் பண்ணனும் அப்ப ஒரு ஸ்மால் வோல்டேஜ் கொடுத்தாலே டிரான்சிஸ்டர் ஆட்டோமேட்டிக்கலி டு பி ஆன் வித் தி ஹை கரண்ட் தட் மீன்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் 12 மில்லி ஆம்ப்ஸ் சொன்னாங்களா அது மாதிரி இமிடியேட்டா டிரான்சிஸ்டர் ஃபுல்லா ஆன் ஆகி bce must be 0 therefore in the transistor operation two state one is cut off state அப்ப ரெண்டே ரெண்டு ஸ்டேட் தான் இருக்கும் சரி சார் கட் ஆஃப் ஸ்டேட் அண்ட் சச்சுரேஷன் ஸ்டேட் So cut off state la pathina so vc equal to vcc in saturation state we sat vce equal to 0 so these two condition you must know so these two condition is applicable in the transistor as a switching operation amplifier operation la vera ipo moonu modam operation irukke cut off region active region saturation region அப்ப நார்மலா ஆம்ப்ளிஃபையர் மோட் பார்த்தனா ஆக்டிவ் ரீஜியன்ல ஆபரேட் பண்ணனும் இது நீங்க ஆப்ஜெக்ட்ல புரிஞ்சு வச்சுங்க டிரான்சிஸ்டர் இஸ் ஆபரேட்டட் as ஆம்ப்ளிஃபையர் இன் தி ஆக்டிவ் ரீஜியன் அப்போ கட் ஆஃப் ரீஜியன் அண்ட் சச்சுரேஷன் கட் ஆஃப் ஆஃப் சச்சுரேஷன் ஃபுல் கரண்ட் சோ இன் தி சுவிட்சிங் ஆபரேஷன் தி டிரான்சிஸ்டர் இஸ் ஆபரேட்டட் இன் எதர் கட் ஆஃப் ஆர் சச்சுரேஷன் சோ அப்ப சுவிட்ச் ஆன் அண்ட் ஆன் அல்லது ஆஃப் சோ இன் திஸ் வே தி டிரான்சிஸ்டர் இஸ் வர்க்கிங் as a switch ஓபன் ஸ்டேட் closed state so definitely in the video ungalku pidichirukku nenikiren idu basic ana or application indha mari engaludaiya videos ungalku pidichirundha subscribe pannunga share pannunga meet oru nalla padivadam ungalai sandhikkiren nandri vanakkam